ஸ்ரீ குருப்யோ நமஹ. சரஸ்வதி பூஜைக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிப்ரேஷன்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டா சரஸ்வதி பூஜை ஸ்மூத்தாக நம்ம வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் பண்ணிட முடியும். ஓகேயா? முடிஞ்ச வரைக்கும் என்ன இருக்கோ அதை வச்சுக்கோங்க, முடியாத இடத்துல அக்ஷதையை போட்டுடுங்க. ஓகே. ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூர்வாங்க பூஜை ஆச்சமணம் பண்ணுங்கோ. ஓம் அச்சுதாய நமஹ. ஓம் அனந்தாய நமஹ. ஓம் கோவிந்தாய நமஹ. கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா த்ரிவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ஹிருஷிகேஷா பத்மநாபா தாமோதரா. கையில கொஞ்சம் மஞ்சள் அக்ஷதை எடுத்துட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுபஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃ ப்ரசோதயாத். ஓம் ஆபோ ஜோதிரஸ அமிர்தம் ப்ரஹ்ம பூர்பவத்சுவரோம். அடுத்தது சங்கல்பம். கையில கொஞ்சம் மஞ்சள் அக்ஷதை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. மமோபாத சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் கரிஷ்யமானஸ்ய கர்மணஹ நிர்விக்னேன பரிசமாப்த்யர்த்தம் ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. அந்த மஞ்சள் அக்ஷதையே நார்த் டைரக்ஷன்ல போட்டுடுவோம். அடுத்ததா சகல தேவதா வந்தனம். ஓகேயா? இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆப்ரம்ம லோகாத் ஆசேஷாத் ஆலோகா லோக பர்வதாத் யே வசந்தி த்விஜா தேவதாஹ தேவ்யோ நித்யம் நமோ நமஹ. தீப மந்திரம். தீபத்தை பார்த்து சொல்ற மந்திரம். விளக்கு ஏத்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நிறைய எண்ணெய் விட்டுடுங்க விளக்குல, 1.5 மணி நேரம் அது எரியணும் மினிமம். இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. தீப ஜோதிஹி பரம் பிரம்ம தீப ஜோதிர் ஜனார்தனஹ தீபோ ஹரது மே பாபம் தீப ஜோதிர் நமோஸ்துதே. ஆசன பூஜை. நீங்க உட்காந்துட்டு பூஜை பண்ண போற பலகைக்கு ஒரு பூஜை பண்ணணும். ஓகே? இந்த ஸ்லோகம் சொல்லுங்க. அந்த பலகை மேல ஸ்லைட்டா ஒரு வாட்டர் எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. பிருத்வி த்வயா த்ருதா லோகா தேவி த்வம் விஷ்ணுனா த்ருதா த்வம் ச தாரயமாம் தேவி பவித்ரம் குருச்ச ஆசனம். கண்டா பூஜா. அந்த மணிக்கு வந்து ஒரு பூஜை பண்ணணும். ஓகே? மணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு ரெண்டு புஷ்பத்தை எடுத்து அது மேலே போட்டுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் கண்டாரவம் கரோம் யாதௌ தேவதாஹ்வான லாஞ்சனம். அந்த பெல்லை எடுத்து ரெண்டு வாட்டி அடிங்கோ. அடுத்தது விக்னேஸ்வர பூஜை, மஞ்ச பிள்ளையார் பூஜை. ஓகே? அந்த மஞ்ச பிள்ளையார் எடுத்து வச்சு, மஞ்சப்பொடி எடுத்து வச்சுட்டு போயிடணும். அதில் கொஞ்சம் ஜலத்தை விட்டு கெட்டியாக பிசைஞ்சு அதை ஒரு கோன் ஷேப்பில் பண்ணி ஒரு தட்டத்தில் வெயுங்க முதல்ல. அதுக்கு இப்போவே சந்தனம் குங்குமம் புஷ்பம் எல்லாத்தையும் வெயுங்கோ. கட்டின புஷ்பம் இருந்ததுன்னா அதை எடுத்து வெயுங்கோ. பூஜை முடிஞ்சாட்டு லேடிஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ரெடி பண்ணிட்டேலா? சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. மஞ்ச பிள்ளையாருக்கு ஆவாகனம் அடுத்தது. அக்ஷதை கையில் எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் கணநாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவீனாம்
உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன் நோதிவிஷீத சாதனம் ஓம் போர்பவத் சுவரோம். அந்த அக்ஷதைய மஞ்சள் பிள்ளையார் மேல போட்டுடுங்கோ. மஞ்சள் பிள்ளையார பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதம் தம்பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அஸ்மின் ஹரித்ராபிம்பே விக்னேஸ்வரம் தியாயாமி விக்னேஸ்வரம் ஆவாஹயாமி. அந்த மஞ்சள் பிள்ளையார நம்ம ஆத்துக்கு வாங்கோன்னு கூப்பிடுறோம். அதனால இந்த மந்திரத்தை சொல்லி அக்ஷதைய மஞ்சள் பிள்ளையார் மேல போடுங்கோ. கொஞ்சம் கையில புஷ்பத்தை எடுத்துக்கோங்கோ. சுவாமிக்கு ஆசனம் கொடுக்குறோம் உட்கார்றதுக்கு. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. விக்னேஸ்வராய நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தை மஞ்சள் பிள்ளையார் மேல போடுங்கோ. அடுத்தது சுவாமியோட பாதத்தை அலம்பி விட போறோம். அதனால அதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அந்த நம்ம உதிரணியில பஞ்சபாத்திர உதிரணியில இருந்து அந்த உதிரணியில தண்ணி எடுத்துக்கோங்கோ. அடுத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. விக்னேஸ்வராய நமஹ பாத்யம் சமர்ப்பயாமி. பக்கத்துல அந்த ஒரு பாத்திரத்துல இந்த ஜலத்தை விடுங்கோ. காலை அலம்பியாச்சு, அடுத்தது கையை அலம்பி விடணும் இல்லையா? அதனால இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மறுபடியும் உதிரியில ஜலத்தை எடுத்துக்கோங்கோ. விக்னேஸ்வராய நமஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. அந்த அர்க்ய பாத்திரத்துல விட்டுடுங்க அந்த இதை ஜலத்தை. சரி, இப்போ கை காலெல்லாம் அலம்பி விட்டாச்சு. அடுத்தது வந்தவாளுக்கு நம்ம ஜலம் கொடுப்போமோனோ அந்த மாதிரி இப்ப ஜலம் கொடுக்கணும் சுவாமிக்கு. விக்னேஸ்வராய நமஹ ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. மூணு வாட்டி உதிரணியில தண்ணி எடுத்து அந்த பக்கத்துல இருக்கிற பாத்திரத்துல விடுங்கோ. இப்போ ஒரு கையில ஒரு புஷ்பத்தை எடுத்து பஞ்சபாத்திரத்துல இருக்கிற தண்ணியை வந்து புஷ்பத்துல தோச்சுக்கோங்கோ. தோச்சுட்டு சுவாமி மேல ஸ்லைட்டா தெளிங்கோ. விக்னேஸ்வராய நமஹ ஸ்நானம் சமர்ப்பயாமி. அப்புறம் அந்த பஞ்ச இதுல உதிரணியில தண்ணி எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. விக்னேஸ்வராய நமஹ ஸ்நானானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. அந்த அர்க்ய பாத்திரத்துல அந்த ஜலத்தை விட்டுடுங்கோ. இப்போ கையில கொஞ்சம் அக்ஷதையை எடுத்துக்கோங்க, மஞ்சள் அக்ஷதைய. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. விக்னேஸ்வராய நமஹ வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. வஸ்திரம் கொடுக்குறோம் சுவாமிக்கு. ஸோ அதை நினைச்சுட்டு மஞ்சள் பிள்ளையார் மேல அந்த அக்ஷதையை போடுங்கோ. சுவாமி வந்து காய் காலெல்லாம் அலம்பிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம வந்து வஸ்திரம் கொடுத்துட்டோம். அடுத்தது யக்னோபவிதம், அதாவது சுவாமிக்கு வந்து மஞ்சள் பிள்ளையாருக்கு பூணல் போட்டு விட போகிறோம். அதனால நீங்கள் பூணல் தேடி போக வேண்டாம். கையில் கொஞ்சம் அக்ஷதை எடுத்துக்கோங்கோ. விக்னேஸ்வராய நமஹ யக்னோபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அந்த அக்ஷதையை வந்து மஞ்சள் பிள்ளையார் மேலே போடுங்கோ. மறுபடியும் கொஞ்சம் அக்ஷதையை எடுத்துக்கோங்கோ. மஞ்சள் அக்ஷதையை எடுத்துட்டோ இப்போ ஆபரணார்த்தம் கொடுக்க போகிறோம், ஆபரணம் கொடுக்க போகிறோம் சுவாமிக்கு அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. விக்னேஸ்வராய நமஹ ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அந்த அக்ஷதையை மஞ்சள் பிள்ளையார் மேல போடுங்கோ. அடுத்தது சந்தனம் குங்குமம் வைக்கணும். நம்ம ஆல்ரெடி வச்சிட்டோம், அதனால புஷ்பத்துல சந்தனத்துல கொஞ்சம் தோச்சுட்டு அந்த புஷ்பத்தை சுவாமி மேல சமைக்கணும். நம்ம வந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. புஷ்பத்தை எடுத்து மஞ்சள் இது சந்தனத்துல தோச்சுக்கோங்கோ. தோச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. விக்னேஸ்வராய நமஹ கந்தம் சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தை வந்து சுவாமி மேல போட்டு விடுங்கோ. அடுத்தது சந்தனத்துக்கு அப்புறம் குங்குமம் கொடுக்க போறோம். அதனால ஆல்ரெடி குங்குமம் வச்சுட்டோம். நம்ம மறுபடியும் ஒரு புஷ்பத்தை எடுத்து குங்குமத்துல தோச்சுக்கோங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. விக்னேஸ்வராய நமஹ கந்தோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. அந்த மஞ்சள் பிள்ளையார் மேல அந்த பூவை போட்டு விடுங்கோ. அடுத்தது சுவாமிக்கு இப்போ பூஜை பண்ண போகிறோம் மஞ்சள் பிள்ளையாருக்கு. அதனால அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்கோ. மறுபடியும் இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. விக்னேஸ்வராய நமஹ அக்ஷதான் சமர்ப்பயாமி. அக்ஷதையை வந்து மஞ்சள் அக்ஷதைய சுவாமி மேலே மஞ்சள் பிள்ளையார் மேலே போடுங்கோ. நம்ம ஆல்ரெடி புஷ்பம் எல்லாம் வச்சுருக்கோம் சுவாமிக்கு. இப்போ மறுபடியும் புஷ்பத்தை உதிரி புஷ்பத்தை எடுத்துக்கோங்கோ. எடுத்துட்டு சுவாமிக்கு இப்போ அர்ச்சனை பண்ண போகிறோம். அதனால முதல்ல
புஷ்ப சாத்திர மாதிரி நம்ம வந்து இப்ப இந்த மந்திரத்தை சொல்ல போறோம். ஒரு புஷ்பத்தை எடுத்து சுவாமி மேல போடுங்க. விக்னேஸ்வராய நமஹ புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை எடுத்து சுவாமி மேல போடுங்கோ. அடுத்தது புஷ்பைஹி பூஜயாமி, புஷ்பத்தால பூஜை பண்ண போறோம் அப்படின்ட்டு சொல்றோம். அப்புறம் இந்த கீழே வர மந்திரத்துக்கு நமஹன்னு வரும்போது ஒவ்வொரு புஷ்பமா எடுத்து சுவாமி மேல போடுங்கோ. மஞ்சள் பிள்ளையார் மேல ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாத்தக்ஷாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் ஷூர்பகர்ணாய நமஹ, ஓம் ஹேரம்பாய நமஹ, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹ, ஓம் மகாகணபதயே நமஹ, ஓம் நானாவித பரிமல பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தை எடுத்து சுவாமி மேல போடுங்கோ. மஞ்சள் பிள்ளையாருக்கு ஊதுபதி காட்டுங்கோ. தூபமாக்ராபயாமி, தீபம் காட்டுங்கோ. தீபம் தரிசயாமி. அப்புறம் ஒரு அந்த தூபத்தையும் தீபத்தையும் உதிர்நீல ஜலத்தை எடுத்து சுத்தி ஒரு கிண்ணத்துல விடணும். தூப தீப அனந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. அதை வந்து அந்த ஜலத்தை வந்து தீர்த்த பாத்திரத்தில் விட்டுடுங்கோ. மஞ்சள் பிள்ளையாருக்கு வெத்தலை பாக்கு பழம் நைவேத்தியம் பண்ணோம். ஒரு தட்டத்தில் ரெண்டு வெத்தலை ரெண்டு பழம் ஒரு பாக்கு வச்சுட்டு இதை நைவேத்தியம் பண்ணுங்கோ. ஓம் கோர்பவத்ருவஹ தத்தவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரசோதயாத் தேவசவித பிரசுவா சத்யம் த்வர்த்தேன பரிஷிஞ்சாமி அமிர்தமஸ்து அமிர்தோபஸ்தரணமாசி. ரெண்டு புஷ்பத்தை எடுத்துட்டு சுவாமிக்கு அதை ஆகாரத்தை ஊட்டி விடுற மாதிரி பண்ணுங்கோ. ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் தியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, பிரம்மணீம ஆத்மா அமிர்தத்வாய விக்னேஸ்வராய நமஹ. நாளிகேர கண்டத்வயம் கதலிபலம் நிவேதயாமி. ஒரு உதிரநீல ஜலம் எடுத்துட்டு மத்தியே மத்தியே அமிர்த பானியம் சமர்ப்பயாமி. அந்த வெத்தலைப்பாக்கு பழத்தை சுத்தி அர்க்ய பாத்திரத்துல அந்த ஜலத்தை விட்டுடுங்க. மறுபடியும் ஒரு உதிரணி ஜலம் எடுத்துக்கோங்கோ. அமிர்தா பிதா நாமாசி. மறுபடியும் அர்க்ய பாத்திரத்துல அந்த ஜலத்தை விட்டுடுங்க. மறுபடியும் ஒரு உதிரணி ஜலம் எடுத்துக்கோங்க. உத்தராபோஷணம் சமர்ப்பயாமி. அர்க்ய பாத்திரத்துல அந்த ஜலத்தை விட்டுடுங்க. இப்போ அந்த வெத்தலை பாக்க நைவேத்தியம் பண்ணுங்கோ. பூகி பல சமாயுக்தம் நாகவல்லி தலைர்யுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம் விக்னேஸ்வராய நமஹ தாம்பூலம் சமர்ப்பயாமி. அத வெத்தலை பாக்க அந்த தாம்பூலம் இருக்கு இல்லையா, அந்த வெத்தலை பாக்க அதை நைவேத்தியம் பண்ணி அர்க்ய பாத்திரத்துல அந்த ஒரு ஜலத்தை விடுங்கோ. கல்பூரம் இப்போ ஆர்த்தி எடுக்கணும். கல்பூரத்தை ஏத்திக்கோங்கோ. ஏத்தின்ட்டேலா இந்த மந்திரம் சொல்லுங்கோ. விக்னேஸ்வராய நமஹ கற்பூர நீராஜனம் சந்தரிஷயாமி. அந்த கல்பூரத்தை மஞ்சள் பிள்ளையார் காட்டுங்கோ. கீழே வச்சுட்டு நம்ம உதிரணியில் ஒரு உதிரணி ஜலம் எடுத்துட்டு நீராஜனானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. அந்த வந்து கல்பூர ஆரத்தியை வந்து அந்த உதிரணி ஜலத்தால் சுற்றி அர்க்ய பாத்திரத்தில் விட்டுடுங்கோ. கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்துக்கோங்கோ. சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இதை போடுங்கோ. சமஸ்தோபச்சாரான் சமர்ப்பயாமி.
அந்த புஷ்பத்தை மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுடுங்க. பிரார்த்தனை மந்திரம் இது. கையில் புஷ்பத்தை வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபா அவிக்னம் குருவே தேவ சர்வகாரேஷு சர்வதா. மெயின் பூஜை நல்லபடியாக நடக்கணும்னு சுவாமியை வேண்டிட்டு சுவாமி மேலே அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே இந்த புஷ்பத்தை போட்டுவிடுங்க. பிராணாயாமம். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுபஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃப் பிரசோதயாத். ஓம் ஆபோ ஜோதிரஸ அமிர்தம் பிரம்ம பூர்பவத் சுவரோம். மெயின் பூஜைக்கான சங்கல்பம். இன்னைக்கு சரஸ்வதி பண்டிகை, அதனால சரஸ்வதியை நினைச்சிட்டு இந்த சங்கல்பத்தை ஆரம்பிக்கணும். ரைட் ஹேண்டில் மஞ்சள் அட்சதை எடுத்துக்கோங்க. மெயின் சங்கல்பம் இது. விஷுவல்ஸில் காமிச்ச மாதிரி ரைட்டு தொடையில் கையை வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மமோ பாத சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபேஷோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணஹ திதியபரார்த்தே ஸ்வேதவராக கல்பே வைவஸ்வத மன்வந்தரே அஷ்டாவிம்சதிதமே கலியுகே பிரதமே பாதே ஜம்பூத்வீபே பாரதவர்ஷே பரதகண்டே மேரோ தக்ஷிணே பார்ஷ்வே சகாப்தே அஸ்மின்னே வர்த்தமானே வியவஹாரிஹே பிரபவாதி சஷ்டி சம்வத்சராணாம் மத்யே. க்ரோதி நாம சம்வத்சரே தக்ஷிணாயனே வர்ஷருதௌ ஆஸ்வயுஜ மாசே சுக்லபக்ஷே. 7-18 முன்னாடி பூஜை பண்ணா அஷ்டம்யாம் சுபதிதௌ. 7-18 மேலே பூஜை பண்ணா நவம்யாம் சுபதிதௌ. வாசரஹ வாசரஸ்து பிருகுவாசர யுக்தாயாம் உத்தராஷாடா நக்ஷத்ர யுக்தாயாம் சுகர்மயோக. 7-18 முன்னாடி பண்ணா பவகரண. 7-18 மேலே பண்ணா கௌலவகரண ஏவங்குண விசேஷண விசிஷ்டாயாம். 7-18 முன்னாடி பண்ணா அஷ்டம்யாம் சுபதிதௌ. 7-18 மேலே பண்ணா நவம்யாம் சுபதிதௌ. அஸ்மாகம் சக குடும்பானாம் க்ஷேமஸ்தைர்ய வீரிய விஜய ஆயுர் ஆரோக்ய ஐஸ்வர்யாணாம் அபிவிருத்தியர்த்தம் சமஸ்த மங்கள வாப்தியர்த்தம் சமஸ்த துரிதோப சாந்தியர்த்தம் தர்மார்த்த காம மோக்ஷ சதுர்வித பல புருஷார்த்த சித்தியர்த்தம் இஷ்ட காம்யார்த்த சித்தியர்த்தம். ஸ்ரீ சரஸ்வதி கடாக்ஷ சித்தியர்த்தம் கல்போக்த பிரகாரேண யதாசக்தி சரஸ்வதி தியான ஆவாஹநாதி ஷோடசோபசார பூஜாம் கரிஷ்யே ததங்கம் கலஷ பூஜாம் ச
करिष्ये अपवुपस्पृश्य அந்த கையில் வச்சுருக்கிற அக்ஷதையை நார்த்து சைடில் போட்டுடுங்கோ. அப்புறம் அந்த பஞ்சபாத்திர உதிரணிலிருந்து ஜலத்தை கையில் தெளிச்சுண்டு ரெண்டு கையும் சுத்தம் பண்ணிக்கோங்கோ. இப்போது மெயின் பூஜைக்கான சங்கல்பம் முடிஞ்சுது. இப்போது அந்த மஞ்ச பிள்ளையாரை யதாஸ்தானம் பண்ணணும். ஓகேயா? அதனால் நம்ம கையில் ரெண்டு புஷ்பமும் அக்ஷதையும் எடுத்துட்டு அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதம் தம்பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அஸ்மாத் ஹரித்ராபிம்பாத் விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபனார்த்தே க்ஷேமாய புனராகமனாய ச. அந்த புஷ்பத்தை மஞ்ச பிள்ளையார் மேல போட்டுட்டு பிள்ளையார வடக்கு பக்கமா நகர்த்துங்கோ. பி கேர்ஃபுல், வடக்கு பக்கமா நகர்த்துங்கோ. கொஞ்சூண்டு நகர்த்தினா போதும். இப்போ அது மேல பூ போட்டு போயிடணும். அந்த ஒரு ஒரு பூவை எடுத்து நீங்க காதில் வச்சுக்கலாம் ஜென்ஸு. அது மேல கட்டின பூ போட்டிருந்தேன்னா, மல்லி பூ ஏதாவது சரம் போட்டிருந்தேன்னா அதை எடுத்து லேடிஸ்க்கு கொடுத்துருங்கோ. அதை எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. விக்னேஸ்வர பிரசாதம் சிரசா கிருஹாமி. அடுத்தது கலச பூஜை. கலச பூஜைனாக்கா பஞ்சபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் சகல விதமான புண்ணிய நதிகளை எல்லாம் ஆவாகனம் பண்ணி அந்த தீர்த்தத்தால் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிக்கிறது. ஓகேயா? அந்த பஞ்சபாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், அதில் சைடில் வந்து இந்த டைரக்ஷனில் சந்தனம் குங்குமம் வைங்கோ. இந்த மந்திரம் சொல்லுங்கோ. கலஷே திவ்ய பரிமல கந்தம் சமர்ப்பயாமி கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. சந்தனம் குங்குமம் வச்சிட்டேல. இப்போ அந்த ஆர்ஓ வாட்டரை எடுத்து வச்சுக்க சொல்லி லிஸ்ட்டில் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஆர்ஓ வாட்டரை வந்து அந்த பஞ்சபாத்திரத்தில் ஃபுல்லாக ஊற்றுங்கோ. அப்புறம் அதில் ஒரு பூவை போடுங்கோ. துளசி இருந்தால் துளசியும் போட்டுக்கலாம். ஓகேயா? இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. ஓம் கங்காயை நமஹ, ஓம் யமுனாயை நமஹ, ஓம் நர்மதாயை நமஹ, ஓம் கோதாவர்யை நமஹ, ஓம் சரஸ்வத்யை நமஹ, ஓம் சிந்தவே நமஹ, ஓம் காவேரியை நமஹ, சப்தகோடி மகாதீர்த்தாணி ஆவாஹயாமி. இப்போ ரைட் ஹேண்ட்னால அந்த பஞ்சபாத்திரத்தை மூடிக்கோங்க. விஷுவல்ஸில் காமிச்சிருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி. ஓகேயா? இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கலசஷ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ருதாஹ மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்யே மாத்ருகணாஸ்மிருதாஹ குக்ஷௌது சாகரா சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ருக்வேதோத யஜுர்வேதஹ சாமவேதோப்யதர்வணஹ அங்கைஷ்ச சஹிதா சர்வே கலசாம்பு சமாஸ்ருதாஹ கங்கேச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. இப்போ அந்த உள்ள ஒரு புஷ்பம் போட்டையிலும் அந்த புஷ்பத்தால எடுத்து அந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து எல்லா பூஜை திரவியங்களையும் ஒரு மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க அந்த வாட்டரில். அப்புறம் உங்க மேலையும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சர்வே சமுத்ரா சரிதஹ தீர்த்தானிச்ச நந்தாஹ்ருதாஹ ஆயாந்தோ தேவி
पूजार्थम दुरिदक्षयकारः ओम भूर्भुवत्सुवः। शंख पूजை இது வந்து சங்கு இருக்கறவா மட்டும் தான் பண்ணணும், சங்கு இல்லனாக்க இத ஸ்கிப் பண்ணிரலாம். ஓகேயா? ரொம்ப விசேஷமானா அதனால சங்கு இருந்ததுன்னா அதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டு ஒரு தட்டில் ஈஸ்ட் வெஸ்ட்டாக விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி வைங்கோ. அதுக்கு சந்தனம் குங்குமம் வைங்க முதல்ல. அப்புறம் அதில் அந்த ஆர்வோ வாட்டர் லிஸ்ட்டில் போட்டிருந்தேன் இல்லையா, அதுலேருந்து எடுத்து அந்த ஆர்வோ வாட்டரை அதில் ஊற்றுங்கோ. ஆர்வோ வாட்டரை ஊற்றும்போது ஓம் அப்படின்னு சொல்லுங்கோ, இல்லைன்னா காயத்ரி சொல்லுங்கோ, சொல்லிவிட்டு அதில் தண்ணீர் ஒப்புங்கோ. இப்போ புஷ்பம் அக்ஷதை எடுத்துன்னு இந்த மந்திரத்தை சொல்லுங்க, கையில் புஷ்பம் அக்ஷதை எடுத்துன்னு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சங்கம் சந்திரார்க தெய்வத்யம் மத்யே வருண தெய்வதம் பிருஷ்டே பிரஜாபதி வித்யாத் அக்ரே கங்கா சரஸ்வதி த்ரைலோக்யே யானி தீர்த்தானி. அதனால சரஸ்வதியை நினைச்சிருக்க, அதனால ஆக்ஞையா சங்கே திஷ்டந்தி விப்ரேந்திர தஸ்மாச் சங்கம் பிரபூஜயேத் த்வம் புரா சாகரோத்பன்ன விஷ்ணுனா வித்ருதகரே பூஜித சர்வ தேவைஷ்ச பாஞ்சஜன்ய நமோஸ்துதே. அந்த புஷ்பம் அட்சதையை வந்து சங்கு மேலே போட்டுடுங்க. மறுபடியும் புஷ்பம் எடுத்துக்கோங்க. இப்போ சங்கு காயத்ரி சொல்ல போகிறோம். ஓகேயா? பாஞ்சஜன்யாய வித்மஹே பவமானாய தீமஹி தன்ன சங்க பிரச்சோதயாத். அந்த புஷ்பத்தையும் அட்சதையும் அந்த சங்கு மேலே போட்டுடுங்கோ. இப்போ சங்குக்கு புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுங்கோ. இந்த மந்திரம் சொல்லுங்கோ. சங்காய நமஹ பர்ஜன்யாய நமஹ பாஞ்சஜன்யாய நமஹ அர்க்கமண்டலாய நமஹ ரம் வஹ்னிமண்டலாய நமஹ சோமமண்டலாய நமஹ சப்தகோடி மகா தீர்த்தேப்யோ நமஹ சங்கராஜாய நமஹ சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி. அடுத்தது ஆத்ம பூஜை. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மனசு அங்கங்கே அலையாமல் சுவாமி மேலே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பயபக்தியோட பூஜையை பண்ணணுமே கடவுளே அப்படின்ட்டு நம்ம வேண்டின்ட்டு இது பண்ணுறோம். இதுக்கு என்ன பண்ணோன்னா, அக்ஷதை எடுத்து நீங்கள் உங்கள் தலையில் போட்டுட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. தேஹோ தேவாலய புரோக்தஹ ஜீவோ தேவசனாதனஹ த்யஜேத் அஜ்ஞான நிர்மால்யம் சோகம் பாவேன பூஜையேத். இப்போ மண்டப பூஜை இல்லாட்டி சுவாமி வச்சிருக்கிற பீட பூஜை. ஓகேயா? இது எப்படின்னாக்கா, நீங்கள் வரலட்சுமி வச்சிருப்பீங்க, அதுக்கு கீழே பலகை இருக்கும், அந்த பலகைக்கு கீழே ஒரு அக்ஷதை போட்டு நம்ம இந்த பூஜையை பண்ணணும். ஓகேயா? கையில் அக்ஷதை எடுத்துக்கோங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. ஓம் ஆதார சக்தியை நமஹ ஓம் மூல பிரகிருத்தியை நமஹ ஓம் ஆதி கூர்மாய நமஹ ஓம் ஆதிவராஹாய நமஹ ஓம் அனந்தாய நமஹ ஓம் பிருத்திவ்யை நமஹ ஓம் ரத்ன மண்டபாய நமஹ ஓம் ரத்ன வேதிகாயை நமஹ ஓம் ஸ்வர்ணஸ்தம்பாய நமஹ ஓம் ஸ்வேதச்சத்ராய நமஹ ஓம் கல்பகவ்ருக்ஷாய நமஹ ஓம் க்ஷீரசமுத்ராய நமஹ ஓம்
सिद्धसामराभ्याम नमः ओम योगपीडासनाय नमः गुरु ध्यानम உங்களோட குருவை வந்து மனசுல நினைச்சிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ இப்போ தியான ஸ்லோகம் கையில் கொஞ்சம் புஷ்பம் மஞ்சள் அட்சதையை வச்சுக்கோங்க ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ சரஸ்வதீம் சத்யவாசாம் சுதாம்ஷு சமவிக்ரஹாம் ஸ்படிகாக்ஷஸ்ரஜம் பத்மம் புஸ்தகம் ச சுகம் கரைஹி சதுர்பேர் ததீம் தேவீம் சந்திரபிம்ப சமானநாம் வல்லபாம் அகிலார்த்தானாம் வல்லகி வாதனப்ரியாம் அஸ்மின் புஸ்தகமண்டலே சித்திரபடே வாத்யமண்டலே ஸ்ரீ दुर्गालक्ष्मी सरस्वती ध्यायामी அப்படினு சொல்லிட்டு இந்த புஷ்பம் அட்சதைய வந்து சுவாமி மேல கொஞ்சம் அந்த புத்தக புஸ்தகம்லாம் அடுக்கி வச்சிருக்கலனா அது மேல கொஞ்சம் வாத்திய நம்மளோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்போம் அது மேல எல்லாத்து மேலையும் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க இப்போ கையில் கொஞ்சம் புஷ்பத்தையும் மஞ்சள் அட்சதையும் எடுத்துக்கோங்கோ இது வந்து ஆவாகன மந்திரம் வச்சுண்டு இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ பாரதீம் பாவயே தேவீம் பாஷானாம் அதிதேவதாம் பாவிதாம் ஹிருதயே சத்பிஹி பாமினீம் பரமேஷ்டினஹ சதுர்புஜாம் சந்திரவர்ணாம் சதுரானன வல்லபாம் ஆவாகயாமி வாணித்வாம் ஆஸ்ருதார்த்தத பிரதாயினீம் அஸ்மின் புஸ்தகமண்டலே சித்திரபடே வாத்தியமண்டலே ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதீம் ஆவாகயாமி அந்த புஷ்பம் அட்சதை ரெண்டையும் சுவாமி மேலே கொஞ்சம் புஸ்தகம் வச்சிருக்கலையே அது மேலே கொஞ்சம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுனாக்கா அது மேலே கொஞ்சம் போட்டுவிடுங்க சரஸ்வதி பிராணப்பிரதிஷ்டா மகாமந்திரஸ்ய வலது கையை தலையில் வச்சுக்கோங்க விஷுவல்ஸ் பார்த்துக்கோங்கோ பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராஹ ருஷயஹ வலது கையை விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி மூக்கு மேலே வச்சுக்கோங்கோ இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கோ ருக்யஜு சாம அதர்வாணி சந்தாம்சி அடுத்தது நடு மார்பில் வச்சுக்கோங்கோ செஸ்டில் நடு செஸ்டில் வச்சுக்கோங்கோ இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ சகல ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரிணி பிராணசக்தி பராதேவதா இப்போ வலது மார்பில் கை வச்சுக்கோங்கோ
आम पीजम எடது மார்பில் கை வச்சுக்கோங்கோ ஹ்ரீம் சக்தி சரஸ்வதி பிராண பிரதிஷ்டார்த்தே ஜபே விநியோக இப்போ வீடியோ பார்த்துட்டே செய்யுங்கோ மந்திரம் சொல்லிட்டே வரேன் நான் ஒன்றும் இதில் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போறதில்ல வீடியோவை பார்த்துக்கோங்க ஆம் அங்குஷ்டாப்யாம் நமஹ ஹ்ரீம் தர்ஜனிப்யாம் நமஹ க்ரோம் மத்யமாப்யாம் நமஹ ஆம் அநாமிகாப்யாம் நமஹ ஹ்ரீம் கனிஷ்டிகாப்யாம் நமஹ க்ரோம் करतल कर पृष्ठाभ्याम नमः आम हृतयाय नमः ह्रीम शिरसे स्वाहा क्रोम शिकायै वशटे आम कवचाय हुं ह्रीम नेत्रत्रयाय वौषटे क्रोम अस्त्राय वठे भूर्भवत्सुवरोमिति दिग्बन्तः நெக்ஸ்ட் தியானம் புஷ்பாட்சதை எடுத்துக்கோங்க இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க ரக்தாம்போதிஸ்த போதோல்லச தருண சரோஜாதிரூடா கராப்ஜைஹி பாஷம் கோதண்ட மிஷுக்பவம் அலிகுண மப்யங்குஷம் பஞ்சபானான் பிப்ராணாஸ்ரு கபாலம் திருணயன லசிதா வீனவக்ஷோருஹாட்யா தேவி பாலார்கவர்ணா பவது சுககரீ प्राणशक्ति पराननाः ओम आम ह्रीम क्रोम क्रोम ह्रीम आम अम यम रम लम वम शम शम सम हम हंसस्सोहं सोहं हंसः अस्यां मूर्ति सरस्वती प्राणस्तिष्ठतु सरस्वती जीवस्तिष्ठतु सर्वेन्द्रियाणि वांग मनस त्वक् चक्षु श्रोत्र जिह्वा क्राण वांग पाणि पाद पायुपस्थानि इहाकत्य स्वस्ति सुखम चिरम तिष्ठन्तु स्वाहा सान्नित्यम गुरु स्वाहा அந்த புஷ்பம் அட்சத மேல கொஞ்சம் ஜலத்தை விட்டு சுவாமி படத்து மேல போட்டுடுங்க அசுனீதே புனரஸ்மாசு சக்ஷுஹு पुनः प्राणमिहनो देहि भोगं जो पश्येम सूर्य मुच्चरन्दं अनुमते मृलयानस्वस्ति पञ्चदश संस्कारार्थं पञ्चदश वारं प्रणवजपं कृत्वा ஓம்னு பதினஞ்சு வாட்டி சொல்லணும் ஓம் 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 பிராணான் பிரதிஷ்டாபயாமி இப்போ கீழே வர மந்திரத்துக்கெல்லாம் முத்ரை காட்டணும் சுவாமியை பார்த்து நீங்க நான் விஷுவல்ஸ்ல காமிச்சிருக்கிற மாதிரி சுவாமியை பார்த்து செய்யுங்க மந்திரத்தையும் சொல்லுங்க
आवाहिता भव स्थापिता भव सन्निहिता भव सन्निरुद्धा भव अवकुंडिता भव सुप्रीता भव सुप्रसन्ना भव सुमुखी भव वरदा भव देवी सर्व जगन्माते यावत् पूजा वसानकं दावत्वं प्रीतिभावेन बिंबेस्मिन् सन्निधिं गुरु இப்ப சுவாமிக்கு உயிர் கொடுத்தாச்சு இப்ப இமீடியட்டா நைவேத்தியம் பண்ணணும் அது எப்படின்னா திரிமதுரம் அப்படின்னு இருக்கு மூணு மதுரம் அதாவது பால் தேன் நெய் அந்த மூணையும் சேர்த்து ஒரு குட்டியா ஒரு பாத்திரத்துல வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் போர்பவத் சுவஹ தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி धियो यो नः प्रचोदयात् प्राणप्रतिष्ठापनकाले त्रिमथुरं निवेदयामि இதோட பூர்வாங்க பூஜைகள் எல்லாம் முடியுது அடுத்து மெயின் பூஜை இப்போ சமஸ்த உபச்சார பூஜைகள் சுவாமிக்கு உபச்சாரம் பண்றோம் கையில ரைட் ஹேண்ட்ல கொஞ்சம் புஷ்பம் அட்சதை மஞ்சள் அட்சதையை எடுத்துக்கோங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ ஆசனம் சங்கிருஹானேத மாமிதே சகலாமரைஹி ஆத்ருதே சர்வ முனிபிஹி ஆர்த்திதே சுரவைரினாம் ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி அந்த புஷ்பம் அட்சதைய வந்து சுவாமி மேல சமர்ப்பணம் பண்ணுங்கோ இப்போ உதிரணில ரைட் ஹேண்ட்ல கொஞ்சம் ஜலத்தை வச்சுக்கோங்கோ இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ பாத்யமாத்யந்த சூன்யாயை வேத்யாயை வேதவாதிபிஹி தாஸ்யாமி வாணி வரதே தேவராஜ சமர்ச்சிதே ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நமஹ பாத்யம் சமர்ப்பயாமி அந்த அர்க்ய பாத்திரத்துல அந்த ஜலத்தை விட்டுடுங்கோ இப்போ மறுபடியும் உத்ரிணியில கொஞ்சம் ஜலம் எடுத்துக்கோங்கோ இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ அகஹந்திரி கிருஹானேதம் அர்க்யமஷ்டாங்க சம்யுதம் அம்பாகிலானாம் ஜகதாம் அம்புஜாசன சுந்தரி ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நமஹ அர்க்யம் சமர்ப்பயாமி அந்த உதிரணியில இருக்கிற தீர்த்தத்தை அர்க்ய பாத்திரத்துல விட்டுடுங்கோ இப்போ மறுபடியும் உதிரணியில கொஞ்சம் ஜலம் எடுத்துக்கோங்கோ இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ ஆச்சம்யதாம் தோயமிதம் ஆஸ்ருதார்த்த பிரதாயினி ஆத்மபூ வதனாவாசே ஆதிஹாரிணி தே நமஹ ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நமஹ ஆச்சமனியம் சமர்ப்பயாமி அந்த உதிரணியில இருக்கிற ஜலத்தை அர்க்ய பாத்திரத்துல விட்டுடுங்கோ இப்போ அந்த லிஸ்டில் தேனும் பசும் தயிர் ரெண்டும் வச்சிருக்க சொல்லியிருக்கேன் இல்லையா அதை ரெண்டையும் கொஞ்சோண்டு கலந்துக்கோங்கோ ஒரு பாத்திரத்தில் கலந்துட்டு ஒரு புஷ்பத்தை எடுத்துட்டு அதால அதை வந்து ஸ்பிரிங்கிள் பண்ணணும் சுவாமி மேல கொஞ்சோண்டு ஸ்பிரிங்கிள் பண்ணா போதும் ஓகேயா மந்திரத்தை சொல்லுங்கோ மதுபர்கம் கிருஹானேதம் மதுசூதன வந்திதே மந்தஸ்மிதே மகாதேவி மகாதேவ சமர்ச்சிதே
श्री दुर्गा लक्ष्मी सरस्वती देव्यै नमः मधुबर्गम समर्पयामि அந்த தேன் கலந்த தயிரை புஷ்பத்தில் தொட்டுட்டு ஸ்லைட்டாக சுவாமி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. இப்போ பஞ்சாமிரதம் பண்ணி வச்சிருக்கேளோன்னு ஒரு சின்ன பாத்திரத்தில் அதை வந்து புஷ்பத்தால் தொட்டு சுவாமி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். ஓகேயா? பஞ்சாமிரதம் பண்ணலைன்னா கோயிலில் கொஞ்சம் அக்ஷதையை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லி அக்ஷதையை வந்து சுவாமி மேலே போட்டுவிடுங்க. ஓகேயா? பஞ்சாமிரதம் கிருஹானேதம் பஞ்சானன சமர்ச்சிதே பயோததி கிருதோபேதம் பஞ்சபாதக நாஷினி ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நமஹ பஞ்சாமிர்தஸ்நானம் சமர்ப்பயாமி. பஞ்சாமிரதத்தை இருந்தால் புஷ்பத்தை தொட்டு சுவாமி மேலே ஸ்லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க, இல்லைன்னா அக்ஷதையை சுவாமி மேலே போடுங்க, மஞ்சள் அக்ஷதையை. இப்போது பஞ்சபாத்திர உத்ரிணியில் இருக்கிற ஜலத்தால் ஒரு புஷ்பத்தை தொட்டு புஷ்பத்தால் சுவாமி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணணும். ஸ்லைட்டாக பண்ணால் போதும். ஓகேயா? ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டே ஸ்லைட்டாக இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சாத்வீ நாம கிரதோகன்யே சாது சங்க சமாத்ருதே சரஸ்வதி நமஸ்துப்யம் ஸ்நானம் ஸ்வீகுரு சம்ப்ரதி ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நமஹ சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தால் பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை ஸ்லைட்டாக தொட்டு சுவாமி மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கோ. இப்போது உத்ரிணியில் கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. ஸ்நானானந்தரம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி. அந்த ஜலத்தை அர்க்ய பாத்திரத்தில் விட்டுடுங்கோ. சுவாமி மேலே நீங்கள் பிளவுஸ் பீட் போட்டிருப்பேள் முதல்லையே இல்லையா? அதனால் இப்போது அதுக்கு தான் இந்த மந்திரம். கையில் கொஞ்சம் அட்சதையை வச்சுக்கோங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. துகூல விதயம் தேவி துரிதாபக வைபவே விதிப்பிரியே கிருஹானேதம் சுதாநிதி சமம் சிவே ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நமஹ வஸ்திரம் சமர்ப்பயாமி. அந்த பிளவுஸ் பீட்டை ரைட் ஹேண்ட்னால தொட்டுங்கோ, டச் பண்ணுங்கோ, அக்ஷதையை சுவாமி மேலே போட்டுடுங்கோ. இப்போது சுவாமிக்கு பூணல் போடணும். இது லேடிஸ் சாமியாக இருந்தாலும் பூணல் போடுறது வழக்கம். அதனால் பூணல் வந்து எடுத்து போடுங்கோ. பூணல் இல்லைன்னா பரவாயில்ல, அக்ஷதையை போட்டால் போதும். ஓகேயா? பூணல் போட்டேன்னா சுவாமியோட லெஃப்ட் ஹேண்ட் ஷோல்டரில் பூணல் இருக்கணும். கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க அதை, சரியா? இப்போ கையில் கொஞ்சம் அக்ஷதையை எடுத்துக்கோங்கோ. உபவீதம் கிருஹானேதம் உபமாஷூன்ய வைபவே ஹிரண்ய கர்ப்ப மகிஷி ஹிரண்மய குணைஹ்கிருதம் ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நமஹ உபவீதம் சமர்ப்பயாமி. பூணலை முதல்லே போட்டிருந்தேன்னா அதை ரைட் ஹேண்டில் டச் பண்ணுங்கோ. இல்லாட்டி சுவாமிக்கு பூணல் இருந்தால் பூணலை போட்டு விடுங்கோ. அதுவும் இல்லைன்னா வெறும் மஞ்சள் அக்ஷதையை சுவாமி மேலே போடுங்கோ. அடுத்ததாக சுவாமிக்கு வந்து ஆபரணம் போடணும். அதாவது கோல்டு செயின் முத்து மாலை இதெல்லாம் சுவாமி மேலே போட்டிருப்பேள். அதனால் கையில் கொஞ்சம் அக்ஷதையை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. வர்ண ரூபே கிருஹானேதம் ஸ்வர்ணவர்க பரிஷ்கிருதம் அர்ணவோத்ருத ரத்னாட்யம் கர்ணபூஷாதி பூஷணம் ஸ்ரீ துர்காலக்ஷ்மி
सरस्वती देव्यै नमः आभरणं समर्पयामि அந்த அட்சதைய சுவாமி மேல போட்டுடுங்கோ இப்போ அடுத்ததா சந்தனம் குங்குமம் வைக்கிறதுக்கு மந்திரம் நீங்க முதல்லயே வெச்சி வச்சிருப்பீங்க சுவாமிக்கு வச்சிருப்பீங்க அதனால இப்போ ஒரு புஷ்பத்துல சந்தனத்தையும் குங்குமத்தையும் தோச்சுக்கோங்கோ இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ அந்தகார பிரியாராத்யே கந்த முத்தம சௌரபாம் கிருஹான வாணி வாதே கந்தர்வ பரிபூஜிதே ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நமஹ கந்தம் சமர்ப்பயாமி கந்தோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி அந்த புஷ்பத்துல சந்தனத்தையும் குங்குமத்திலையும் தோச்ச புஷ்பத்தை சுவாமி மேல போட்டுடுங்கோ இப்போ லிஸ்டில் வந்து சௌபாகிய செட்டுன்னு ஒன்று போட்டிருக்கேன் சௌபாகிய செட்டுனாக்கா என்னென்னா மஞ்சள் குங்குமம் மை சீப்பு வளையல் கண்ணாடி இதெல்லாம் சேர்ந்தது ஒரு செட்டு அந்த செட்டை சுவாமிகிட்ட வைக்கணும் இப்போ ஓகேயா அதுக்கு தான் இந்த மந்திரம் அந்த சௌபாகிய செட்டை முதல்லயே சுவாமிகிட்ட வச்சுருந்தேன்னா கையில் கொஞ்சம் அட்சதையை வச்சுக்கோங்கோ இல்லை வைக்கலை இப்போ தான் வைக்கணும்னா அந்த சௌபாகிய செட்டை எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ குங்குமாஞ்சன சிந்தூர கஞ்சுகாதிக மம்பிகே சௌபாகிய திரவிய மகிலம் சுரவந்தியே கிருஹானமே ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நமஹ சௌபாகிய திரவியம் சமர்ப்பயாமி அந்த அட்சதைய சுவாமி மேல போட்டுடுங்கோ அந்த சௌபாகிய செட்டு வந்து சுவாமிகிட்ட வச்சுடுங்கோ சரியா ஓகே இப்போ கையில கொஞ்சம் அக்ஷதை மஞ்சள் அக்ஷதையை எடுத்துக்கோங்கோ இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ அக்ஷதாம்ஸ்துவம் கிருஹானோமான் அகதான் அமரார்ச்சித அக்ஷதே அற்புத ரூபாதையே யக்ஷராஜாதி வந்திதே ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நமஹ அக்ஷதான் சமர்ப்பயாமி அந்த அக்ஷதைய சுவாமி மேல போட்டுடுங்கோ இப்போ கையில கொஞ்சம் புஷ்பம் எடுத்துக்கோங்கோ இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ புன்னாக ஜாதி மால்யாதி புஷ்ப ஜாத்தம் கிருஹானமே புமர்த்ததாயினி பரே புஸ்தகாட்ய கராம்புஜே ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நமஹ புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி அந்த புஷ்பத்தை சுவாமி மேல சமர்ப்பணம் பண்ணுங்கோ இப்போ அங்க பூஜை ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம வந்து அர்ச்சனை பண்ணணும் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் என்னங்கிறத தெரிஞ்சுட்டு அர்ச்சனை பண்ணால் நமக்கு ஃபுல் பெனிஃபிட்டும் கிடைக்கும் அதனால் என்ன பார்ட்டுக்கு அர்ச்சனை பண்ணுறோங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஒவ்வொரு புஷ்பமாக எடுத்து பூஜையாமின்னு சொல்லும்போது சுவாமி மேலே போடுங்கோ ஓம் பாவனாயை நமஹ பாதௌ பூஜயாமி கால்கள் ஓம் கிரே நமஹ குல்பௌ பூஜயாமி கணுக்கால் ஓம் ஜகத்வந்த்யாயை நமஹ ஜங்கே பூஜயாமி கெண்டைக்கால் ஓம் ஜலஜாசனாயை நமஹ ஜானுனி பூஜயாமி முழங்கால் ஓம் உத்தமாயை நமஹ ஊரு பூஜயாமி தொடை ஓம் கமலாசன பிரியாயை நமஹ
கடிம் பூஜயாமி இடுப்பு ஓம் நானா வித்யாயை நமஹ நாபிம் பூஜயாமி தொப்புள் ஓம் வாண்யை நமஹ வக்ஷஹ பூஜயாமி மார்பு ஓம் உமாயை நமஹ ஸ்கந்தௌ பூஜயாமி தோள்கள் ஓம் ரமாயை நமஹ ஹஸ்தௌ பூஜயாமி கைகள் ஓம் கலாரூபின்யை நமஹ அண்டம் பூஜயாமி வயிறு ஓம் பாஷாயை நமஹ பாஹூன் பூஜயாமி புஜதண்டம் ஓம் சிரந்தனாயை நமஹ சுபுகம் பூஜயாமி முகவாய்க்கட்டை ஓம் முக்தஸ்மிதாயை நமஹ முகம் பூஜயாமி முகம் ஓம் லோலேக்ஷனாயை நமஹ லோச்சனே பூஜயாமி கண்கள் ஓம் கலாயை நமஹ லலாடம் பூஜயாமி நெற்றி ஓம் வர்ணரூபாயை நமஹ கர்ணௌ பூஜயாமி காதுகள் ஓம் அக்ஷரரூபின்யை நமஹ அலகான் பூஜயாமி முன்னெற்றி முடி ஓம் சிவாயை நமஹ சிரஹ பூஜயாமி தலை ஓம் ஸ்ரீமகாசரஸ்வத்யை நமஹ சர்வாண்யங்காணி பூஜயாமி முழுசும் உடம்பு முழுசும். இதோட அங்க பூஜை முடிஞ்சுது. இப்போ அடுத்ததா சுவாமிக்கு அஷ்டோத்திர சதநாமாவளி அக்ஷதை புஷ்பம் இதெல்லாத்தையும் எடுத்துட்டு சுவாமி மேலே நமக அப்படின்னு சொல்லும்போது 108 வாட்டி அர்ச்சனை பண்ணணும். சரியா? புஷ்பம் அக்ஷதை எல்லாம் அந்த தட்டெல்லாம் பக்கத்தில் வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு இப்போது மந்திரத்தை சொல்லிவிட்டு போடுங்க, சுவாமி மேலே புஷ்பத்தை போடுங்க. ஓம் சரஸ்வத்யை நமஹ ஓம் மகாபத்ராயை நமஹ ஓம் மகாமாயாயை நமஹ ஓம் வரப்பிரதாயை நமஹ ஓம் ஸ்ரீப்ரதாயை நமஹ ஓம் பத்மநிலையாயை நமஹ ஓம் பத்மாக்ஷ்யை நமஹ ஓம் பத்மவக்த்ராயை நமஹ ஓம் சிவானுஜாயை நமஹ ஓம் புஸ்தகப்ரதே நமஹ ஓம் ஞானமுத்ராயை நமஹ ஓம் ரமாயை நமஹ ஓம் பராயை நமஹ ஓம் காமரூபாயை நமஹ ஓம் மகாவித்யாயை நமஹ ஓம் மகாபாதக நாஷின்யை நமஹ ஓம் மகாஸ்ரயாயை நமஹ ஓம் மாலின்யை நமஹ ஓம் மகாபோகாயை நமஹ ஓம் மகாபூஜாயை நமஹ ஓம் மகாபாகாயை நமஹ ஓம் மகோத்சாஹாயை நமஹ ஓம் திவ்யாங்காயை நமஹ ஓம் சுரவந்திதாயை நமஹ ஓம் மகாகால்யை நமஹ ஓம் மகாபாஷாயை நமஹ ஓம் மகாகாராயை நமஹ ஓம் மகாங்குஷாயை நமஹ ஓம் பீதாயை நமஹ ஓம் விமலாயை நமஹ ஓம் விஸ்வாயை நமஹ ஓம் வித்யுன்மாலாயை நமஹ ஓம் வைஷ்ணவ்யை நமஹ ஓம் சந்திரிகாயை நமஹ ஓம் சந்திரவதனாயை நமஹ ஓம்
चंद्रलोक विभूषिताय नमः। ओम सावित्र्यै नमः। ओम सुरसायै नमः। ओम देव्यै नमः। ओम दिव्यालंकार भूषिताय नमः। ओम वाग्देव्यै नमः। ओम वसुदायै नमः। ओम दीव्रायै नमः। ओम महाभद्रायै नमः। ओम महाबलायै नमः। ओम भोगतायै नमः। ओम भारत्यै नमः। ओम पामायै नमः। ओम गोविंदायै नमः। ओम कोमध्यै नमः। ओम शिवायै नमः। ओम जडिलायै नमः। ओम विंत्यावासायै नमः। ओम विंत्याचल विराजितायै नमः। ओम चंडिकायै नमः। ओम वैष्णव्यै नमः। ओम ब्राह्म्यै नमः। ओम ब्रह्मज्ञानैकसाधनायै नमः। ओम सौदामिन्यै नमः। ओम सुधामूर्त्यै नमः। ओम सुभद्रायै नमः। ओम सुरभूजितायै नमः। ओम सुवासिन्यै नमः। ओम सुनासायै नमः। ओम विनित्रायै नमः। ओम पद्मलोचनायै नमः। ओम विद्यारूपायै नमः। ओम विशालाक्ष्यै नमः। ओम ब्रह्मजायायै नमः। ओम महाबलायै नमः। ओम त्रयीमूर्त्यै नमः। ओम त्रिकालज्ञायै नमः। ओम त्रिगुणायै नमः। ओम शास्त्ररूपिण्यै नमः। ओम शुम्भासुरप्रमदिन्यै नमः। ओम शुभतायै नमः। ओम रक्तबीजनिहन्त्र्यै नमः। ओम चामुण्डायै नमः। ओम अम्बिकायै नमः। ओम मुंडकाय प्रहरणायै नमः। ओम धूम्रलोचन मर्दनायै नमः। ओम सर्वदेवस्तुतायै नमः। ओम सौम्यायै नमः। ओम सुरासुर नमस्कृतायै नमः। ओम कलाधरायै नमः। ओम कालरात्र्यै नमः। ओम रूपसौभाग्यतायिन्यै नमः। ओम वाग्देव्यै नमः। ओम वरारोहायै नमः। ओम वाराह्यै नमः। ओम वारिजासनायै नमः। ओम चित्रांबरायै नमः। ओम चित्रगंतायै नमः। ओम चित्रमाल्य विभूषितायै नमः। ओम कांतायै नमः। ओम कामप्रदायै नमः। ओम वंत्यायै नमः। ओम विद्यातरसुभूजितायै नमः। ओम श्वेदाननायै नमः। ओम नीलपूजायै नमः। ओम चतुर्वर्गबलप्रदायै नमः। ओम
சதுரானன சாம்ராஜ்யே நமஹ. ஓம் ரக்தமத்யாயை நமஹ. ஓம் நிரஞ்சனாயை நமஹ. ஓம் ஹம்சாசனாயை நமஹ. ஓம் நீலஜங்காயை நமஹ. ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாயை நமஹ. ஓம் ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வத்யை நமஹ. நானாவித பரிமல பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. இதோட அஷ்டோத்திரம் முடிஞ்சுது. இனிமே உத்தராங்க பூஜை. ஓகேயா? அந்த நேவேத்தியம் தூபம் தீபம் அதெல்லாம் காட்டுவோமே, அது இனிமே. ஓகேயா? இப்போ உத்தராங்க பூஜை, அதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டுருணும் முதல்லையே. ஓகேயா? ஊதுபத்தி ஏற்றி வச்சுட்டுருங்கோ, அப்புறம் தீபத்தையும் ஏற்றி வச்சுட்டுருங்கோ, அப்புறம் கொஞ்சம் ஜலத்தை முன்னாடி ஸ்லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பண்ணியிருக்கிற நைவேத்தியத்தை எல்லாம் கொண்டு வந்து வச்சு அதில் கொஞ்சம் நெய்யை விட்டு எல்லாத்தையும் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டுருங்கோ. அப்புறம் கற்பூரத்தட்டில் கற்பூரத்தை வச்சுக்கோங்கோ, பக்கத்தில் இந்த மேட்ச் பாக்ஸ் வச்சுக்கோங்கோ, டக்குன்னு ஏற்றி காட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். ஓகேயா? இதெல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க. முதல்ல வீடியோவை ஹோல்டில் போட்டுன்னு ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்தது மந்திரம் சொல்கிறேன். இப்போது ரைட் ஹேண்டில் ஊதுபத்தி எடுத்துட்டு சுவாமிக்கு காட்டுங்கோ. ஓகேயா? இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. தூபம் கிரகான தேவேஷி தூம்ரலோச்சன மர்தினி குக்குல்வகரு சம்யுக்தம் பக்தியா தத்தம் விதிப்ரியே ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நமஹ. தூபமாக்ராபயாமி. அந்த ஊதுபத்தியை காமிச்சிட்டு கீழே வெய்யுங்கோ. அடுத்தது தீபத்தை எடுத்துக்கோங்கோ, ரைட் ஹேண்டில் வச்சுட்டு சுவாமிக்கு காட்டுங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. கிருதாக்னவர்த்தி திருதயைர் தீபிதம் தீபம் அம்பிகே கிரகான வாணி வரதே கமலாசன வல்லபே ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நமஹ. தீபம் தர்ஷயாமி. அந்த தீபத்தை சுவாமிக்கு காமிச்சிட்டு கீழே வெய்யுங்கோ. இப்போ உதிரணியில் கொஞ்சம் ஜலம் எடுத்துக்கோங்கோ. அந்த ஊதுபத்தி வச்சிருக்கலன்னா அதையும், தீபம் வச்சிருக்கலன்னா அதையும் கிளாக் வைஸ் சுற்றிட்டு அர்க்ய பாத்திரத்தில் அந்த ஜலத்தை விட்டுறணும். சரியா? இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. தூப தீபானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. அது எல்லாத்தையும் தூபத்தையும் தீபத்தையும் கிளாக் வைஸ் சுற்றிட்டு அர்க்ய பாத்திரத்தில் அந்த ஜலத்தை விட்டுடுங்கோ. இப்போ அடுத்ததாக நைவேத்தியம் பண்ணணும். அந்த நைவேத்தியத்தை எடுத்து இந்த மந்திரத்தை சொல்லிண்டே நீங்கள் வந்து நைவேத்தியம் பண்ணுங்கோ. ஓம் போர்புவஸ்துவஹ தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோயோன பிரச்சோதயாத் தேவசவித பிரசுவா சத்யம் த்வர்த்தேன பரிஷிஞ்சாமி அமிர்தமஸ்து அமிர்தோபஸ்தரணமசி. அதை இது நைவேத்தியத்தை எல்லாம் சுற்றி சுற்றிட்டு ஒரு உதிரணி ஜலத்தை எடுத்து அந்த இதில் அர்க்ய பாத்திரத்தில் விட்டுடுங்கோ. இப்போ கையில் கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்துட்டு சுவாமிக்கு ஊட்டி விடுற மாதிரி செய்யுங்கோ. ஓம் பிராணாய ஸ்வாஹா ஓம் அபானாய ஸ்வாஹா ஓம் வியானாய ஸ்வாஹா ஓம் உதானாய ஸ்வாஹா ஓம் சமானாய ஸ்வாஹா ஓம் பிரம்மணே ஸ்வாஹா ஷால்யானம் கிருதகுல பாயசம் மாஷாபூபம்
குடாபூபம் லட்டுகம் சனகம் மோதகம் நாலிகேர கண்டத்வயம் கதலிபலம் பதரிபலம் ஜம்பூபலம் பீஜாபூரபலம் இக்ஷுதண்டம் ஏதத் சர்வம் அமிர்தம் மகாநைவேத்யம் நிவேதயாமி. அப்படின்ட்டு சுவாமி மேலே அதை சாதித்திடுவோம். இப்போது உத்ரிணியில் கொஞ்சம் ஜலம் எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. மத்தியே மத்தியே அமிர்தபானியம் சமர்ப்பயாமி. அந்த உதிர்நீல இருக்கிற ஜலத்தை அர்க்ய பாத்திரத்தில் விட்டுடுங்கோ. மறுபடியும் கொஞ்சம் உதிர்நீல ஜலம் எடுத்துக்கோங்கோ. அமிர்தாபிதா நமசி. அந்த அர்க்ய பாத்திரத்தில் அந்த ஜலத்தை விட்டுடுங்கோ. மறுபடியும் கொஞ்சம் ஜலம் எடுத்துக்கோங்க உதிர்நீல. உத்தராபோஷணம் சமர்ப்பயாமி. அந்த அர்க்ய பாத்திரத்தில் அந்த ஜலத்தை விட்டுடுங்கோ. மறுபடியும் கொஞ்சம் ஜலம் எடுத்துக்கோங்கோ. நிவேதனானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. அர்க்ய பாத்திரத்தில் அந்த ஜலத்தை விட்டுடுங்கோ. இப்போது வெத்தலை பாக்கு வச்சிரு, தாம்பூலம் வச்சிருப்பேளோன்னோ, அது மேலே கொஞ்சம் ஜலத்தை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நைவேத்தியம் பண்ணுங்கோ. பூகி பல சமாயுக்தம் நாகவல்லி தலைர்யுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம். தாம்பூலம் சமர்ப்பயாமி. தாம்பூலத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கோ. அடுத்ததா கற்பூரத்தை ஏற்றிக்கோங்கோ. கற்பூரத்தை ஏற்றின்ட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. கிருதவர்த்தி சஹஸ்ரைஷ்ச கற்பூர சகலைஸ்ததா நீராஜனம் மயா தத்தம் கிருஹான வரதாபவ ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நமஹ. கற்பூர நீராஜனம் தர்ஷயாமி. அந்த கற்பூரத்தை சுவாமிக்கு காமிச்சிட்டு கீழே வையுங்கோ. வச்சுட்டு உதிர்நீல ஜலத்தை எடுத்துட்டு கிளாக் வைஸாக அந்த கற்பூரத்தை சுத்துங்கோ. நீராஜனானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. கிளாக் வைஸாக சுற்றி அர்க்க பாத்திரத்தில் விட்டுடுங்கோ. இப்போ புஷ்பம் அட்சதை ரெண்டும் ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நமஹ. மந்திர புஷ்பம் ஸ்வர்ண புஷ்பம் சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தையும் அட்சதையும் சுவாமி மேலே சமர்ப்பணம் பண்ணுங்கோ. இப்போ எல்லாரும் புஷ்பமும் அட்சதையும் ரைட் ஹேண்டில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு கிளாக் வைஸாக செல்ஃப் பிரதர்ஷனம் பண்ணிக்கோங்கோ. கையில் எல்லாரும் புஷ்பம் அட்சதையை வச்சுட்டேளா. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. யானி காணிச்ச பாப்பாணி ஜென்மாந்தர கிருத்தானிச்ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. சுவாமியை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த புஷ்பத்தையும் அக்ஷதையும் எல்லாரும் நிதானமாக சுவாமி மேலே போட்டுடுங்கோ. இப்போ மறுபடியும் புஷ்பமும் அக்ஷதையும் எடுத்துக்கோங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. ஸ்ரீ துர்காலக்ஷ்மி சரஸ்வதி தேவியை நமஹ. சத்ர சாமராதி சமஸ்த ராஜோபசாரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தையும் அக்ஷதையும் சாமி மேலே போட்டுடுங்கோ. இப்போ பிரார்த்தனை மந்திரம். உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனை இருக்கோ சுவாமிகிட்ட எல்லாத்தையும் வேண்டிக்கோங்கோ. இது புஷ்பம் அக்ஷதையை ரைட் ஹேண்டில் வச்சுக்கோங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. யா குந்தேந்து
दुषारहार तवला याशुप्र वस्त्रावृता यावीना वरदंड मंडितकरा याश्वेद पद्मासना या ब्रह्माच्युत शंकर प्रपृदिभिः देवैः सता पूजिता सामां पादु सरस्वती भगवती निःशेष जाट्याबहा मंद्रहीनं क्रियाहीनं भक्तिहीनं सरस्वती यत्पूजितं मया देवी परिपूर्णं तदस्तुते अनया पूजया श्री दुर्गालक्ष्मी सरस्वती प्रियताम। पुष्पम अक्षदय स्वामी मेल समर्पण पड़िड़ो अब उद्रन को जलते एड़ते अर्घ्य पात्र उटिड़ो ओके अड़ता आचार्य संभावने ओके इन द वीडियो इज कंप्लीटली फ्री फॉर यू नहीं आचार्य संभावने पड़नों आसपेलना अट्टे वो अल और जलते विटिड़ो विटिटे इत मंत्रते सुलुंगो हिरण्य गर्भ गर्भस्थम हेम बीजम विभावसोहो अनंत पुण्य फलदम अदशांतिम प्रयच्छमे इदम उपायनम स दक्षिणाकम सतांबूलम सरस्वती पूजा फल साद्गुण्यम सरस्वती स्वरूपाय ब्राह्मणाय तुभ्यम अहम् संप्रतते नमः अदमेल उट जलते नेरा कीड़े साचिड़ुंगो साचिटु स्वामीट प्रार्थना पन्निंडु नमस्कारं पन्नुंगो यल्लारों स्वामी की पाटल्लां पाड़ुंगो पाड़ी स्वामी नल्ला उपचारं पन्नी एल्लारुंदु वेंडिकोंगो वेंडिंटु स्वामी पूजा मुडिंजिदु அடுத்தது காயேன வாச்சா சொல்லி ஜலத்தை விடணும் கையில் கொஞ்சம் ரைட் ஹேண்டில் ஜலம் வச்சுக்கோங்கோ இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேஹே ஸ்வபாவாதே கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன்னாராயணாயேதி சமர்ப்பயாமி அந்த ஜலத்தை நேராக தரையில் விட்டுடுங்கோ ஓகேயா அடுத்தது இதோட பூஜை முடிஞ்சுது எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலியோடு சாப்பிடுங்கோ சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்கோ நாளைக்கு உங்களுக்கு யதாஸ்தானம் பண்ணணும் சுவாமியை ஓகேயா இன்றைக்கி உடனே கடகடன்னு எடுத்து வைக்கக்கூடாது நாளைக்கு யதாஸ்தானம் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாம் எடுத்து படிக்கணும் அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் சரியா யதாஸ்தானத்துக்கு என்ன பண்ணுறது புனர்பூஜைக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் சரியா அந்த தட்சணையை இப்போது நமக்கு எனக்கு இ பேமெண்ட்டாக நீங்கள் அனுப்பிச்சு கொடுத்து விடலாம் சரியா அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் பிஹெச்ஐஎம் எந்த ஆப்பில் வேணால் நீங்கள் எனக்கு வந்து அனுப்பிச்சு கொடுக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரே நம்பர் 9600757365 ஜிபேயில் வெரிஃபிகேஷன் நேம் வந்து பாகவதம் என்எல்ஆர் அப்படின்ட்டு இருக்கும் மற்றது எல்லாத்துலேயுமே எஸ் சந்திரசேகரன் இருக்கும் இதில் அனுப்பிச்சு கொடுக்கலாம் இல்லாட்டி டைரக்டாக நெட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அதுக்கு டீட்டெயில்ஸ் நேம் எஸ் சந்திரசேகரன் அக்கௌண்ட் நம்பர் 10 712 81 78
94. Bank and branch details: SBI Gopalapuram. IFSC code: SBIN 0000962. இதில் நீங்கள் அன்சு கொடுக்கலாம். But this video is totally free for you. Okay? எதாவது விருப்பப்பட்டேல்னாக்க நீங்கள் அன்சு கொடுக்கலாம். Happy Puja. Shri Gurubhyo Namaha.